கைஸ் வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தப்பாக சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வரதுக்கு 3 நாள் கிட்டத்தட்ட ஆகும். நான் வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் நினச்சி பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்து இன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். பட் வந்து இன்ஸ்டன்ட் கிடையாது, பேமெண்ட் வர பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகும். ஸோ இன்னொரு ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டால் அவருமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரோ 3 to 4 days பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து வர ஆகுதுன்னு சொன்னார். நம்ம வீடியோக்குள்ள காட்டின ப்ரூஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு January 13th காமிச்சிருப்போம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா February 3rd. இது வந்து இன்னொரு ப்ரூஃப் இது. நம்ம ப்ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து வித்ரா பண்ணிவிட்டேன், அதுக்கான ப்ரூஃப் வந்து காட்டுறேன். ஓகே, நம்ம ப்ரூஃப் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நேற்றுக்கு ஓகேங்களா February 2nd வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், சாரி வித்ரா பண்ணியிருக்கோம். பேமெண்ட் பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து எடுத்துக்கோம் ஓகேங்களா. ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான செல்ஃபினிங் அப்ளிகேஷனுங்க தார்மார் ஓகேங்களா. ஆப்போட நேமே பார்த்தீங்கன்னா தார்மார் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் மைண்டு கூட ப்ளே பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு தரமான அப்ளிகேஷனாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மூளைக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனில் செம்மையான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறது கிடையாது, எந்த ஒரு டாஸ்க் முடிக்க போகிறது கிடையாது, எந்த ஒரு ஆட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வன்ட்ரியாக போய் பார்க்க வேண்டிய வேலையே வந்து கிடையாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணி ஸோ அதுக்கேற்ற பாயிண்ட் 5 பாயிண்ட் கொடுப்பாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் இருந்தால் ரிடீம் பண்ணிக்கலாம். 50 ரூபாய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து வந்துடும், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டோட ப்ரூஃப் இருக்குது, என்னோட ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வந்துடும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ண போஸ்ட் தான் அது. ஸோ அந்த ஆப்போட ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ January 30th வந்தது ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா February 2nd ஆகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு February 3rd பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து காலையில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே நம்ம ப்ரூஃப் வந்து டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் மறக்காமல் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஓவர்வியூ சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், சாரி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அமௌண்ட் எர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்பலாம் இருக்க மாட்டேன், ஷார்ட்டாக வந்து முடிச்சிடறேன். ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா லைக் பட்டன் அப்படிங்கிறத சும்மா தட்டி திருக்கி விட்டுருங்க. கீழே என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ரிப்ளை உண்டு ஓகேங்களா. ஓகே கேஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரமாக பெல் ஏகன் இருக்கும், அதை பிடிச்சி டிங்குன்னு தட்டி விட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் பெல் ஏகனை தட்டி திருக்கி விட்டுருங்க ஓகேவா. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ப்ளே ஸ்டோர் அவைலபிள், லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா ஸோ லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஷின்ஸுக்கான அந்த டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்பர், ஸோ கொஷின் 1, கொஷின் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெவல் கணக்கில் போயிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து போயிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ லிமிட்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஓகேவா. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 28 கிட்டே வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஆன்சர் பண்ணேன். ஸோ பர் ஆன்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 காயின் வந்து கிடைக்குது. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 காயின் மேலே வந்து எர்ன் பண்ணேன் செல்ஃபாகவே ஓகேங்களா. ஸோ இந்த 28 கொஷின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ள கற்றுக்கிட்டேன். நீங்கள் மணி எர்ன் பண்ணுறது அதை வந்து தவிர்த்துட்டு ஸோ மற்றபடி மற்ற பார்வையில் இருந்தாப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான். நிறைய விஷயத்தை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா ஸோ உங்களோட கேமிங் இன்டர்ஃபேஸ் எந்த இடம் தான் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நான் அந்த செகண்ட் கொஷின் வந்து கிளிக் பண்ணுறேன், ஆல்ரெடி முடிச்சாச்சு, நான் இருந்தாலும் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஓகே. கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பாருங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, வேர் இஸ் த சன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா சன் உங்களுக்கு வந்து தெரியாது ஓகேங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றி முற்றி பாருங்கள். ஸோ சம் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சன் வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோம், அதை அப்படியே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிக் வந்துடும் ஓகேங்களா. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம வந்துட்டு ஆன்சர் வந்து போயிட்டே இருக்கணும். ஒரு ஒரு கொஸ்டினும் நம்ம ஆன்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது அந்த குவாட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குமே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து அழகாக வந்து சொல்லித்தருது ஓகே. ஒரு ஒரு கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் மாதிரி வரும். இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எர்த்தை வந்து கம்பேர் பண்ணுறப்போ நம்ம வந்து சன்னில் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து 27 டைம் பார்த்திங்கன்னா வந்து மல்டிபிளாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து வெயிட் வந்து 55 கிலோ இருக்கும் அப்படின்னா அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சன்னில் வந்துட்டு 1485 கிலோகிராம் வந்து இருப்போம் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா தரமாக வந்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. படித்து பார்க்குறதுக்கு ரீடிங் ஸ்கில்லும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டெவலப் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த 28 வந்து முடித்தேன். இப்போ நான் 28வது கிளிக் பண்ணுறேன், அந்த பெண்டிங்கில் இருக்குது. இப்போ
ஸோ இப்போ இந்த 28வது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்ப் த ட்ரக் பாஸ் த்ரூ த லேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் சம் ஆஃப் த இமேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம், ஜூமின் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஸோ வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், நிறைய வந்து விஷயம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரக்கை பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த பக்கம் போவாக்கணுமா, எப்படி போகிறது அப்படின்னா ட்ரக்கு பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, என்ன தான் பண்ணாலும் அது வந்து நம்ம எடுத்த இடத்துக்கே வந்துடும், எடுத்து எடுத்து விட்டாலும் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துக்கே வந்துடும். என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரக்கை சுருக்கிடணும், ஓகேங்களா. இப்போ ட்ரக்கை சுருக்கிற பாருங்கள், சுருங்கிடுச்சா, அழகாக வந்து போயிடுச்சு, டாஸ்க்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா மைண்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா செம்மையான கேம் இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் ஹிம் லெஃப்ட் த வெயிட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 15 கிலோ பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு 5 கிலோ, இந்த பக்கம் ஒரு 5 கிலோ இருக்குது. இவர் வந்து லிஃப்ட் பண்ணணும், தூக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 15 கிலோ பிடிச்சி இப்படி மேலே தூக்கணும் அப்படின்னா, ஸோ டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்த டாஸ்க் இதே மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும். சம் ஆஃப் த கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கீழே பாருங்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குண்டு பல்ப் மாதிரி இருக்கும், அது வந்து நம்மளை அந்த இன்ட்டு கொடுக்குற மாதிரி, ஓகேங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்டு மட்டும் தான் கொடுக்கும், ஃபுல் ஆன்சர் வந்து கொடுக்காது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆட் ஒன்று வரும், அந்த ஆட் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா ஸோ டிஸ்க்ளைமர் மாதிரி பார்த்திங்கன்னா இடத்துல வந்து ஒரு போர்டு வரும், அந்த போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. இதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் நான். ஓகே சார், இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 33 கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 25 பிடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மூளைக்கு வேலை அப்படின்றாங்க பார்த்திங்களா, அதுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து பொருத்தமாக இருக்கும், 100%. இது நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ கேமே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மொத்தமே, ஓகேங்களா. கைஸ் இந்த அப்ளிகேஷனில் ஒரே ஒரு டாபிக் அப்படிங்கிறதால நிறைய விஷயத்தை நம்ம வந்து பேச முடியல. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை பற்றி பேசிட்டேன் நான். ஓகே, இப்போ எப்படி வந்து வித்ரா பண்ணுறது, எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெஃபர் பொறுத்தவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரெஃபருக்கு வந்து 100 காயின் வந்து கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா ரெஃபர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும், ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து அவர் ஆன்சர் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு 100 பாயிண்ட், உங்கள் ஃப்ரெண்டுக்கு 100 பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ எனக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 காயின் கிட்ட வரப்போது, மினிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 காயின், ஓகேங்களா. ஸோ 1000 காயின் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேலையை வந்துட்டு 50 ரூபா, ஓகேங்களா. ஸோ இந்த ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெடிமுன்னு சொல்லிட்டு காமிக்கும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த வாலட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே வித்ரா பண்ண முடியாது, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஓகே, இந்த ரெடிமு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தார்மார் அப்ளிகேஷனோ லாகின் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து வித்ரா பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து யுவர் ரிவார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம என்னென்னவோ வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுற காமிக்கிற பாருங்கள். ஸோ யூபிஐ ஐடியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து 50 ரூபா வந்து வித்ரா பண்ணிக்க முடியும், பேமெண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டு. ரெடிங் வந்து கொடுத்திங்க அப்படின்னா வந்து யூபிஐ ஐடி கேட்பாங்க, என்டர் பண்ணிங்க அப்படின்னா வித்ரா வந்து ஆகிடும், ஓகே. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 50 காயின் தான் இருக்குது, கண்டிப்பாக நான் முடிச்சுட்டு வித்ரா பண்ணிவிட்டு ப்ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்லேருந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டு ப்ரூஃப் காமிச்சிருப்பேன், ஸோ மறக்காமல் அதை பார்த்துங்க, ஓகேங்களா. கைஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே வந்து சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு கெஸ் த லோகோ, சர்வைவல் கேமு, ஸோ ஹெல்ப் த பன்னி, ஸோ கெஸ் த ப்ரொஃபஷனு, கெஸ் த கண்ட்ரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதுவுமே பார்த்திங்கன்னா ஸோ அந்த பர் கொஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5 காயின் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஓகே கேஸ், இதுக்கப்புறம் இந்த ஆப்பை பற்றி மொக்கப்பட விரும்பல. நம்மளுடைய மெயின் ப்ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுறோம் நாளைக்கு. ஸோ மறக்காமல் டெலிகிராமில் வாட்ஸ்அப் குரூப்லையும் இப்போ லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து டெலிகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மகிட்ட வந்து டெலிகிராமில் போயிட்டு சர்ச் சேனலில் வந்து விக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்துடும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் விக்கெட் டெக்னோ.